நம்ம வீட்டுக்கெல்லாம் அந்த காலத்தில், இப்போ இல்லை, இப்போ கதை வேறு. நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வீட்டுக்கு தந்தி வரும், ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இருக்கா? அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது, ட்ரங்கால்லாம் கிடையாது, தந்தி வரும். நைட்டு 10 மணிக்கு மேலே தந்தி வந்தாலே அந்த தந்தி என்ன தந்தி தான் சார், தந்தின்னொன்னே வீட்டுக்குள்ளே அழு வந்துடும். ஐயோ ஐயோ, யாரோ போயிட்டாங்க போல. அது குழந்த பிறந்திருக்குன்னு சொன்னாலும் அதுதான். ஏன்னா 10 மணிக்கு மேலே தந்தி வந்தால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு அவச செய்தி, ஒரு மோசமான செய்தி அப்படின்னு ஒரு தாட். இப்போ தந்தி கொண்டு வர்றாருல, அவருக்கு அந்த தந்தியில் என்ன இருக்குன்னு தெரியும் தானே? மரண செய்தி இருக்குன்னு தெரியும் தானே? நைட்டு 11 மணிக்கு வர்றோன்னு அவருக்கு தெரியும் தானே? சொன்னால் அழுவாங்கன்னு அவருக்கு தெரியும் தானே? அந்த காலத்தில் சொல்கிறேன், இப்போ வேற தெரியும் தானே? உடனே நமக்கு தந்தி கொண்டு வருகிறவர் தந்தியை கொடுத்துட்டு, ஐயா என்னங்க தந்தி, உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறார். தந்தியில் என்னங்க இருக்கு? அதை விடுங்க, உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறார். வீட்டில் மாடு கண் எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஊரில் மழை பெய்கிறது. அப்போ தந்தியில் என்னங்க? உங்கள் அம்மா செத்துட்டாங்க. அம்மா செத்துட்டாங்கன்றது துக்க செய்தி, அதை சொல்லக்கூடாது. நம்ம எதை சொல்லணும்? வெறும் நற்செய்தி தான் சொல்லணும். எதை சொல்லணும்? உயிரோடு இருக்கிறவங்களை சொல்லுங்க, மாடு உயிரோடு இருக்குது, இது சரியா? இப்படி சொல்கிறது சரியா? ஒருவேளை கூட அந்த போஸ்ட் மாஸ்டர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, தந்தி கொடுக்க கூட வந்த போஸ்ட் மாஸ்டர், யோ என்னையா வேலை பார்க்குற, சொல்ல வந்த டைரெக்டாக சொல்லு, இல்லை சார் நம்ம சொன்னால் அவங்க அழுவாங்க. அவன் அழுதா என்ன, அழாட்டி உனக்கு என்ன? உன் வேலை உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை கொடுப்பது மட்டும். அவன் அழுதா அவனை ஆறுதல் படுத்துகிற ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கிறாரு, அவர் ஆறுதல் படுத்திப்பார். இன்னைக்கு காஸ்பல் எப்படி ஆயிடுச்சு? ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். சபையில் செய்தி எப்படி ஆயிடுச்சு? ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஜனங்களும் நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க? உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தி வரணும், சந்தோஷமாக வரணும், கடிந்து கொள்ளக்கூடாது, ஆறுதலாக வரணும், காதுக்கு இனிய செய்தி வரணும், இருதயத்தை குத்துற செய்தி வரக்கூடாது அப்படி நினைக்கிறீங்க? இல்லை, இதில் எல்லாமே இருக்குது. வெற்றியும் இருக்குது, மரணமும் இருக்குது. இதில் ஆசீர்வாதமும் இருக்குது, உபத்திரவமும் இருக்குது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய பேக்கேஜில் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து முடிக்கும் போது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் வச்சிருக்கிறார்.